தலைப்புச் செய்திகள். நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் 83 தேஜஸ் ரக விமானங்கள் கொள்முதல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல். கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தில் மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடு இல்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். தமிழக மக்களுக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கம். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி காளைகள், மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். 232 உறுப்பினர்கள் ஆதரவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.